சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காயத்ரி, இந்தாமா சாப்பிடு. வேண்டாம் பாட்டி. அந்த திமிர் பிடிச்சவளுங்க நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, நீ எதுக்கு பட்டினியா கிடக்கணும்? காயத்ரி சாப்பிடுமா? இல்ல பாட்டி, நான் சாப்பிடாம இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிடாமலே இருந்துட்டு போறேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம் பாட்டி. காயத்ரி, இந்த வீட்டுல இத்தனை நாள் ரேஷ்மாவும் அன்னபூர்ணையும் தான் உனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கன்னு பார்த்தா, இப்ப செழியன் கல்யாணம் பண்ணிக்க போற தியாவுக்கும் அவ அம்மாவுக்கும் கூட உன்னை பிடிக்காம போயிடுச்சே. உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காயத்ரி, உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற கதையா உன் நிலைமை இந்த வீட்டுல இருக்கு. இத நீ எப்படி சமாளிச்சு வாழ போறேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாதவங்களை சமாளிச்சு வாழணும்னா உடம்புலயும் மனசலையும் முதல்ல தெம்பு வேணும். அது வேணும்னா நல்லா சாப்பிடணும். இது தெரியாம இப்படி பட்னியா கிடந்தா எப்படி? முதல்ல சாப்பிடுந்தா. வேண்டாம் பாட்டி, இருக்கட்டும். என்ன கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அது தாங்கிக்கிறேன். ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள், ஐயோ இந்த பொண்ணு பாவம், இவளுக்கு ஏன் நம்ம இவ்வளவு சோதனையும் வேதனையும் கொடுக்கறோம்? இவளை இதுநாள் வரைக்கும் சோதிச்சதெல்லாம் போதும், இனிமே இவளை நினைச்சபடி நிம்மதியா இந்த வீட்டுல வாழட்டும்னு நான் கும்பிடுற அந்த முருகன் என் மேல கருணை காட்டு வரப்பாட்டி. அந்த காலம் வரும், பார்க்கலாம். எனக்கு நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க பாட்டி. எதுக்கு பாட்டி என்னால உங்களுக்கு பிரச்சனை? எத்தனையோ விஷயத்துல எனக்காக நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனியும் என்னால உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னா எனக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்றேன் பாட்டி. தயவு பண்ணி யாருக்கும் தெரியாம இதை எடுத்துட்டு போயிருங்க. நீ ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து உன்னை மாத்துறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, மனுஷங்க தான் உன்னை காயப்படுத்துறாங்கன்னா அந்த கடவுளாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்க நினைக்கட்டும். உச்சத்துக்கு போச்சோ அதே மாதிரி செழியன் வாழ்க்கையில தியா வந்துட்டான்னா இவன் வாழ்க்கையும் இன்னும் உச்சத்துக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செழியனுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்க. என் பையனோட வாழ்க்கையாச்சீங்க. சரிங்க, வாங்க போலாம். வா செழியா, வாப்பா போலாம்.
பாட்டி. என்ன சரியா? காயத்ரி எங்க இருக்கா? அவுட் ஹவுஸ்ல தான் தம்பி இருக்கா. ஓ, காயத்ரி சொந்த பந்தான்னு சொல்லிக்க யாரும் இல்லாத பொண்ணு, பாவம், ரொம்ப கஷ்டப்படுறவ. அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து தியா ஸ்பாயில் பண்ணிட்டா. அதுக்காக நான் காயத்ரிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்தேன். அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு காயத்ரி கோயிலுக்கே வந்தேன். அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாட்டி. அதை பார்த்து நான் அவகிட்டே சொல்லணும்னு நினச்சேன். தோஷ பரிகாரம் பண்ணுற சடங்கில் நான் பிஸியாக இருந்தனால என்னால் சொல்ல முடியாம ஆயிடுச்சு. நைட்டு நீங்கள் அவ கூட தானே ஸ்டே பண்ணுறீங்க? அப்போ அந்த ட்ரெஸ்ஸு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு அவளை பார்த்து சொல்லிடுங்க. இந்த விஷயத்த நான் காயத்ரி கிட்ட சொன்னாலும் அதுக்காக சந்தோஷப்படுற நிலைமையில இப்ப காயத்ரி இல்ல தம்பி. என்ன பாட்டி சொல்றீங்க? காயத்ரிக்கு என்னாச்சு? பாவம் தம்பி அந்த காயத்ரி. தியா, அந்த பொண்ணோட அம்மா எல்லாருமா சேர்ந்து காயத்ரிய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்றாங்களா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு கோயில்ல இருந்து தியா தான் காயத்ரிய கார்ல கூட்டிட்டு வந்தா. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பட்னி தான் இருக்கணும். பச்சை தண்ணி கூட இவ பல்ல படக்கூடாது. இதான் தம்பி நடந்துச்சு. அவங்க அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு பயந்துகிட்டு காயத்ரி எதுவுமே சாப்பிடவே இல்லை. பச்சை தண்ணி கூட அவ பல்லுல படல. யாருக்கும் தெரியாம இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காயத்ரிக்கு கொடுத்து பார்த்த அவ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா.